ஏ மாமா, எவ்வளவு அன்பா இருந்த ஆளு நீங்க. எப்ப மாமா, எப்ப இப்படி கடுகடுன்னு பேச ஆரம்பிச்சிய? உங்களுக்குள்ள இவ்ளோ கோவம் வருது, ரொம்ப மாறிட்டிய மாமா. ஏய், இந்த அழுக ஆரம்பிச்சாடா. ஏன்டா இப்படி அழு? சரி, அழுகாத தானே. சரி, என்னதான் சொல்ல வர? கண்ணன தனியா விடக்கூடாதுன்னா கதிரி இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். நானும் அதைத்தான் சொல்றேன். அவன் தப்பு பண்ணா நம்ம கோவப்படலாம், திட்டலாம், அடிக்கவும் செய்யலாம். ஆனா இனிமே அவனை தனியா விடக்கூடாது மாமா. அவன் பண்ண தப்ப நாம மன்னிச்சுதான் ஆகணும். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்தவன் எந்த தம்பியால ஸ்டேஷனுக்கு போனானோ அவனையே போய் பார்த்து என்ன பிரச்சனைன்னு கேட்டு வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்து இங்க விட்டுருக்கான். கதிரோட அண்ணன் நீங்க. அப்ப நீங்க இன்னும் பெருந்தன்மையா தானமா இருக்கணும். நம்ம வீடு, நம்ம பசங்க, நம்ம கண்ண, மன்னிச்சிருங்க மாமா. மாமா, கெஞ்சி கேக்குறேன். ஐஸ்வர்யாவும் கூட வந்திருக்கா மாமா. அவ வயித்துல பிள்ளையோட இருக்கா. இப்படி ராத்திரியோட ராத்திரியா ஏதாவது பேசி அனுப்பி வச்சிடாதீங்க. இனிமேல் கண்ணன் மூலம் ஏதாவது பிரச்சனை வந்தா தயவு செய்து என்கிட்ட வந்து நின்றாத. மீறி வந்து நின்ற குச்சிப்புடியும் பாத்துக்க. இன்னும் என்ன காத்திருக்கானா?